சன்னதியானது சுயவட்ட க்ஷேத்திரங்களிலே எட்டு க்ஷேத்திரங்கள் இருக்கின்றன. அவைகளில் ஸ்ரீரங்கத்துக்கு அடுத்த திவ்யதேசம் ஸ்ரீமுக்க திவ்யதேசமாக இருக்கிறது. இங்கே உள்ள பெருமாள் வராக பெருமாளாக சேவை சாதிக்கின்றார். சாடு கிராம திருமேனியாகவே இருக்கிற காரணத்தினாலே இங்கே இந்த சன்னதியானது மேற்கு பார்த்த சன்னதியாக இருக்கின்றது. அது விசேஷம். பெருமாளுடைய திருமுக மண்டலம் தெற்கு பார்த்து இருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த பெருமாளுக்கு தினந்தோறும் திருமஞ்சனம் நடைபெறுவது விசேஷமாக ஒரு முக்கியமான அம்சமாக இங்கே இருக்கின்றது. வராகப் பெருமாளுக்கு என்ன விசேஷம் என்று கேட்டால், ஹிரண்யாட்சன் என்கிற அசுரனானவன் பூமியை பாயாச்சுருட்டி கொண்டு போன பொழுது பிராட்டி பூமி பிராட்டி மிகவும் வருத்தமாக இருந்தாள். அப்பொழுது வராகப் பெருமாள் வந்து பூமியை உத்தாரணம் பண்ணார், மேலே தூக்கி கொண்டார் என்பதாக வரலாறு. அப்பொழுது பூமி பிராட்டி பெருமாளிடத்தை பிரார்த்திக்கிறார், லோகத்திலே உள்ள ஜனங்களுக்கு நல்ல வழி காட்ட வேண்டும் என்று கேட்கிறார். அப்ப அவர் சொல்லுகிறார், எவனொருவன் தன் வாழ்நாளிலே பித்தவாத ஸ்லேஷ்ப நாடிகள் ஒன்றுபட்டிருக்கிற பொழுது வராகப் பெருமாள் திருவடியே தஞ்சம் என்று சொல்லிவிட்டானால் அவனுடைய ஆயுள் பூராவும் அவன் காக்கின்றேன். அவனுடைய கடைசி காலத்திலே அவன் கட்டை போலையும் கள்ள போலையும் பிரஜை இல்லாமல் விட்டால் கூட அவனை என் பக்தன் நினைத்து கொண்டு அவனுக்கு அருள் புரிகிறேன் என்று தெரிவித்து விட்டார். ஸ்திதே மனசில் சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரகா தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்தம் ரியமானந்து காட்டபாஷான சந்நிதம் அகம் ஸ்மராமி மத்ரத்தம் நயாமி பரமாங்கத்தின் என்று சொன்னதாக வரலாறு. அதுக்கெல்லாம் பூமி பிராட்டி கேட்கிறார், லோகத்திலே உள்ள மக்களுக்கெல்லாம் இளைய வழியை காட்ட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். இப்போ வராகப் பெருமாள் சொல்லுகிறார், எம்பெருமானுக்கு மலர் மாலை அணிவிப்பதான எளிய வழி என்று சொல்லுகிறார். பூமி பிராட்டி ஏற்றுக்கொள்ளவில்லை, எல்லாராலையும் முடியாதுன்றாக சொல்லி வேறு ஒரு வழியை கேட்கிறார். அப்போ வராகப் பெருமாள் சொல்லுகிறார், பெருமாளுக்கு தீபம் போடுவது உயர்வானது என்று தெரிவிக்கிறார். அதையும் பூமி பிராட்டி மறுத்துவிட்டார். மூன்றாவதாக சன்னிதியில மெழுகி கோலம் போடு இருக்கின்றதே அதை செய்யலாம் என்று சொல்லுகிறார். அதையும் பூமி பிராட்டி ஏற்றுக்கொள்ளவில்லை. நிறைவாக எல்லோரும் செய்யக்கூடிய வழி சொல்றது கேட்ட உடனேயே எம்பெருமான் நாமங்களை சொன்னால் போதும் என்று தெரிவிக்கிறார். உடனே பூமி பிராட்டி கேட்கிறார், நாமத்தை சொல்லி பரம் பெற்றவரை சொல்லுன்னு கேட்கிறார். அப்ப தெரிவிக்கிறார், திருக்குறுங்குடியில நம்பாடுவார் என்று எம்மையே பாடிக்கொண்டவன் இருந்தான், அவனுக்கு எம்பெருமான் அருளாலே ஜென்ம சாகித்யம் கிடையாது சொல்லுகிறார். கேட்டால் பூமி பிராட்டி, உலகத்திலே உள்ள மக்களுக்கு எளிய வழி என்று கேட்டால் எம்பெருமானுடைய நாமங்களை சொல்லுவது, கலவு சங்கீர்த்த கேசவம் என்று சொல்லுவதல்ல நாமங்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னார். உடனே பூமி பிராட்டி பார்த்தார், லோகத்தில் இதையெல்லாம் நான் தெரிவிக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே பூமி பிராட்டி அவள் ஆண்டாளாக அவதாரம் செய்து திருப்பாவை பாசுரம் பாடி அங்கே கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடந்தியோ என்றும் மாமா என் மாதவன் வைகுந்தன் என்று நாமம் பலவன் நவீன்று என்ற முறையிலே எளிய வழியை காட்டி கொடுத்தவர் வராகப் பெருமாள் தான். அதன் காரணமாக பீஷ்மாச்சாரியார் அருள் செய்கிறார், எவனொருவன் வராகப் பெருமாளை சேவித்தவரை சேவிக்கிறானோ அவனை நான் சேவிக்கிறேன். தஸ்ய யஜ்ய வராகஸ்ய விஷ்ணோகோ அமித தேஜசா பிரணாமம் ஏபி குர்வந்தி தேஷா அபி நமோ நமஹா சொன்ன காரணத்தினாலே அவதாரங்களுக்குள்ளே மிக விசேஷமான அவதாரமானது வராக அவதாரம். அதுக்கு மேலாக பூமி பிராட்டி கூட இருக்கிற காரணத்தினாலே இந்த பெருமாளானவர் அனுகிரக மூர்த்தியாகவே இருக்கிறார் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகப் பெருமாள் என்ன பேர் என்று கேட்டால் நம்மாழ்வார் பேர் வைக்கிறார் ஞானப்பிதான். நம்மாழ்வார் முதல் பிரபந்தமான திருவிருத்தம் என்று பெயர். அங்கே தெரிவிக்கிறார், பெருங்கடலார்தம் பெருங்கண் மலர் புண்டரீகம் நம்மேல் ஒருங்கே பிளற வைத்தார் இந்த காலம் என்பதாக சொல்லி வராகப் பெருமாள் தான் அனுகிரகத்தை பண்ணுகிறார் என்கிறார். நிறைவு செய்கிற பொழுது தெரிவிக்கிறார், ஞானப்பிதானை அல்லாதில்லை நான் கண்ட நல்லது என்று லோகத்தால் உபதேசம் பண்ணுகிறாராம். இதற்கு என்ன பேர் என்று கேட்டால் வகுலாபரண சித்தாந்தம். நம்மாழ்வார் திருவி சித்தாந்தமாக காட்டுகிறார் ஞானப்பிரான் என்று.
அதை நம்மாழ்வார் திருவாயினுடைய நிறைவு செய்கிற பொழுது கோலவரன் பாவை கண்பாகிய நன்மையோ நீலவர இரண்டு கிரகம் மீது நிமிர்ந்ததொப்பர கோல மராகமன்றாய் நிலம் கோற்றடை கொண்டையந்தாய் நீலக்கடல் கடைந்தாய் உன்னை பெற்றி நீ போக்குவோம் என்பதாக சொல்லி ஞானத்தை கொடுக்கிறாரு ஞாயிற்று. அதே மாதிரி பெரியாழ்வாருக்கு பெரியாழ்வாருக்கு வந்தவன் கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தார். எம்பெருமான் உத்தரவு போட்டான், மதுரையில பாண்டியவன் சபையில சென்று நாராயணனே பரம்பொருள் சொல்லுன்னு சொன்னான், அவனும் படிக்கலையேன்னு சொன்னார். பெருமாள் இரவு பகலாக வந்து இரா பகல் ஓதுவித்தவருக்கு ஞானத்தை கொடுத்தார் என்பதாக தெரிவிக்கிறார். பீதகவாடை பிரானார் பிரம குருவாகி வந்து காட்டுகிறார். அதே போல திருமங்கையாழ்வாரும் பன்றியா என்று பாரகங்கின்ற பாழியான் ஆழியான் அருளே நன்று நான் உய நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று இந்த பூராகம் பெருமாள் தான் ஞானப்பிரானாக ஞானத்தை கொடுக்கிற ஞான மூர்த்தியாக நமக்கு காட்சி கொடுக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த பெருமாள் என்ன கொடுப்பார் என்று கேட்டால் பூபதித்வம். இந்த பெருமாளுடைய மந்திரத்திலே ஓம் நமோ பகவதே வராஹ ரூபாய பூபுவ சௌபதயே பூபதித்தம் மே தேகி மே தாபய ஸ்வாஹா என்ற முறையில பெரிய பதவிகள்லாம் கிடைக்க செய்யும், ஐஸ்வர்யம் கிடைக்க செய்யும், தடைகள் நீங்க செய்யும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எவனொருவன் இந்த சந்நிதிக்கு வந்து புக்கரணி கரையில வராக கவச்சத்தை சேவிக்கிறானோ அவனுக்கு நினைத்த காரம் நடைபெறச் செய்யும் என்பதாக இந்த ஊர் புராணத்திலே சொல்லப்படுகின்றது. பல பேர் அங்கே எழுந்துள்ளிருக்கிறார். இவரை சேவித்த பிற்பாடுதான் வராக பெருமாளை சேவிக்கணும். திருமலைக்கு போனோமானால் வராக பெருமாளை சேவித்த பிற்பாடுதான் அங்கே திருவங்குடையால் சேவிக்கணும். இங்கே திருமாவளவை சேவித்த பிற்பாடுதான் வராக பெருமாளை சேவிக்கணுங்கிற காரணத்தினால இங்கே மலைமேல் இருப்பதாகவே இருக்கின்றது. தினம் திருவாராதனை உண்டவருக்கு விசேஷமா நடக்கின்றது. அவருக்கு பூஜைகள் எல்லாம் புத்தாஜ் மாதங்கள்ல விசேஷமா நடக்கிறது.